அண்மை செய்தியை பார்த்து கொண்டிருக்கிறோம். இசையமைப்பாளர் இளையராஜாவின் பாடல்களை பயன்படுத்துவதற்கு தடை விதித்து சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்திருக்கிறது. இளையராஜாவின் அனுமதியின்றி தன்னுடைய பாடல்களை மேடையிலோ வேறு எங்கோ பயன்படுத்தக்கூடாது என அவர் ஏற்கனவே கூறியிருந்தார். இது தொடர்பாக ஒரு வழக்கும் பதிவு செய்யப்பட்டிருந்தது. இந்த நிலையில் அவரது பாடல்களை பயன்படுத்த தடை விதித்து சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்திருக்கிறது. கூடுதல் விவரங்களோடு செய்தியாளர் மதியழகன் இணைந்திருக்கிறார். மதியழகன், வழக்குடைய பின்னணி, தற்போதைய தகவல் எல்லாவற்றையும் பதிவு செய்யுங்கள். இளையராஜாவின் பாடல்களை எக்கோ உள்ளிட்ட இசை நிறுவனங்கள் பயன்படுத்த உரிமை உள்ளது என்ற தனி நீதிபதியினுடைய உத்தரவிற்கு சென்னை உயர்நீதிமன்ற இரண்டு நீதிபதிகள் அடங்கிய அமர்வு தடை விதித்து உத்தரவிட்டு இருக்கிறது. ஒப்பந்தம் முடிந்த பிறகும் காப்புரிமை பெறாமல் தான் இசையமைத்த பாடல்களை பயன்படுத்தியதாக எக்கோ, அகி மியூசிக் உள்ளிட்ட இசை நிறுவனங்கள் மீது சென்னை உயர்நீதிமன்றத்தில் இசையமைப்பாளர் இளையராஜா வழக்கு தொடர்ந்திருந்தார். இதனை விசாரித்த தனி நீதிபதி அனிதா சுமன் இளையராஜாவின் பாடல்களை பயன்படுத்த இசை நிறுவனத்திற்கு உரிமை உள்ளது என்று தீர்ப்பளித்திருந்தார். இந்த தனி நீதிபதியினுடைய தீர்ப்பை எதிர்த்து இளையராஜா சென்னை உயர்நீதிமன்றத்திலேயே மேல்முறையீடு செய்தார். அந்த மனுவானது சென்னை உயர்நீதிமன்ற நீதிபதிகள் எம் துரைசாமி மற்றும் தமிழ்ச்செல்வி அமர்வு முன்பு விசாரணை கொண்டது. அப்பொழுது இளையராஜா தரப்பில் ஆஜரான வழக்கறிஞர் ஒப்பந்தம் காலாவதியான பிறகும் தமது பாடல்களை பயன்படுத்தி வருவதாகவும் இதற்கு காப்புரிமை பெறப்படவில்லை என்றும் இளையராஜா தரப்பில் வாதிடப்பட்டது. மேலும் தனி நீதிபதி சட்டத்தின் பிரிவு 14 பதிப்புரிமை என்பதன் பொருளை பரிசீலிக்க தவறிவிட்டார் என்றும் இசைப்பணியை பொறுத்தவரை பதிப்புரிமை என்பது எந்த ஒரு ஊடகத்திலும் மின்னணு வழிகளில் சேமித்து வைப்பது உட்பட எந்த ஒரு பொருளின் வடிவத்திலும் படைப்பை மீண்டும் உருவாக்குவதற்கு பிரத்யேக உரிமையாகும் என்று இளையராஜா தரப்பில் வாதிடப்பட்டது. இந்த வாதத்தை ஏற்றுக்கொண்ட நீதிபதிகள் தனி நீதிபதி அளித்த தீர்ப்புக்கு தடை விதித்து உத்தரவிட்டிருக்கிறார்கள். மேலும் இது தொடர்பாக சம்பந்தப்பட்ட நிறுவனங்கள் பதிலளிக்க உத்தரவிட்டு வழக்கினுடைய விசாரணையை மார்ச் 21 ஒத்திவைத்திருக்கிறார்கள். இசையமைப்பாளர் இளையராஜாவின் பாடல்களை பயன்படுத்த எக்கோ மற்றும் அகி மியூசிக் நிறுவனங்களுக்கு தடை விதித்து சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்திருக்கிறது. அதனை அண்மை செய்தியாக பார்த்து கொண்டிருக்கிறோம். இப்போ சம்பந்தப்பட்ட நிறுவனங்கள் பதிலளிக்குமாறு கூறப்பட்டிருக்கிறது. எத்தனை நாட்களுக்குள் இவங்க வந்து பதிலளிக்கணும் அப்படின்னு குறிப்பிடப்பட்டிருக்கா மதியழகன்? இந்த நிறுவனங்களை பொறுத்தவரைக்கும் மார்ச் 21 பதிலளிக்க உத்தரவிட்டு வழக்கினுடைய விசாரணையானது ஒத்திவைக்கப்பட்டிருக்க, அதாவது எக்கோ, அகி, யூனிசெஸ், கிரி டிரேடிங் உள்ளிட்ட 4 நிறுவனங்கள் பதிலளிக்க உத்தரவிடப்பட்டிருக்கிறது. வழக்கினுடைய அடுத்த கட்ட விசாரணையானது மார்ச் 21 ஒத்திவைக்கப்பட்டிருக்கிறது. விரிவான தகவல்களுக்கு நன்றி மதியழகன்.